புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறை பிடிக்கும், நிமிர்ந்து நடந்தால் அந்த இமயமலையும் வழி கொடுக்கும் என்பதற்கு சான்றாக விளங்கிய டென்சிங் நார்கே அவர்களின் பிறந்த தினம் இன்று மே 29. தடை கற்களை தவிடுபொடியாக்கி சிகரத்தின் உச்சத்தை தொட்ட நார்கேயை போல் உங்கள் வாழ்வின் தடை கற்களை தகர்த்தெறிந்து உங்களை வெற்றி சிகரத்தை எட்டிப்பிடிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். நேயர்களை நோக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், அந்த நிம்மதிக்காக தான் சார் எல்லாரும் நாள் பூரா ஓடிட்டே இருக்காங்க சார். நிம்மதியான வாழ்க்கையை நாங்க எல்லாருமே வாழணும்னா அதற்குரிய வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா. சோ நிம்மதி, நிம்மதி அப்படிங்கறது யார்கிட்ட இருக்கு? முழுக்க முழுக்க நம்மளோட கையில இருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி சொன்னது போல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு 10-20 நிமிடங்கள் வரை நீங்க வந்து சூரியனை பாக்குறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அது எந்த நேரத்துல பாக்குறது பெட்டரா இருக்கும்? ஒரு 6-6:30 அது போல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஓட்டங்களை நிறுத்தலாமா, அல்லது நம்ம நினைக்கிற மாதிரியான எண்ணங்களை அந்த இடத்துல சொல்லலாமா அப்படின்னா, நீங்க எதையும் சொல்லாதீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட எண்ணங்கள் எங்க போயிட்டு இருக்கோ அது பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி விட்டுடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நீங்க ஒன்று தொடர்பு கொண்டு அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் அது தீவிரமடையும். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதுவும் தீவிரமடையும், கெட்ட விஷயத்தை நினைச்சோம் அப்படின்னா அதை விட அதிகமா தீவிரமடையும். அதாவது ஒரு வழிப்போக்கர் அந்த இடத்துல வந்து காய்கறிகளை வித்துட்டு போறாருன்னு வச்சுங்களேன், அல்லது பழங்களை வித்துட்டு போறாரு அப்படின்னா அந்த பழங்களோட பேரையோ அல்லது அந்த காய்கறியோட பேரையோ அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் சொல்லிட்டு போகும்போது நம்ம அதை வேணும்னா அவரை தடுத்து நிறுத்திட்டு அவர்கிட்ட வாங்கிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம், அவர் போயிடுவார், அதே இடத்துலலாம் தொடர்ந்து இருக்க மாட்டார். அதே போல நம்மளோட எண்ணங்களும் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே எண்ணம் தொடர்ந்து இருக்கவே இருக்காது. அப்ப அந்த எண்ணம் வந்து நம்ம கவனிச்சா மட்டும்தான் அது நிற்கும். அப்ப எந்த எண்ணத்தை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ, எதெல்லாம் திருப்தியை கொடுக்குமோ அந்த எண்ணத்தை நீங்க நிறுத்தி கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணுங்க. எந்த எண்ணம்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த எண்ணத்தை விட்டுடுங்க, அதுவே போயிடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதை நீங்க பண்ணீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும், நிம்மதியாகவும் இருக்க முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம். யாருமா பேசுறீங்க அங்க இருந்து? மயிலாடுதுறையில இருந்து கீதா. கீதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வாடகை வீட்டுலதான் நாங்க இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. வீடு வந்து சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வரல. சரிங்கம்மா. ரொம்ப பணம் கஷ்டமா இருக்கு. சூரிய ஒளி வரல அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி, எந்த எதை வச்சு வராது நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்றாங்க எல்லாரும். நல்லதுமா, நல்லதுமா. எப்பவுமே வந்து எந்த வீடும் இருட்டா இருக்க கூடாதுமா, வாழ்க்கையும் இருட்டாயிடும். நீங்க கேக்குற குஷ்டில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வேணும் அப்படின்னா கிழக்கு திசையில ஜன்னல் இருக்க ஒரு வீட்டுக்கு போங்கம்மா. அந்த ஜன்னல் வந்து 24 மணி நேரமும் திறந்திருக்கணும்மா. நைட்ல கொசு வரும் அப்படிங்கறதுக்காக அடைச்சிடாதீங்க. கொசுவை நீங்க தடுத்தீங்க அப்படின்னா நம்ம உயிர் பாதிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கொசு வலையை போட்டுட்டு தாராளமா அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போங்கம்மா. வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க மாதிரி பாத்துக்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்பத்தூர்ல இருந்து உஷாராணி பேசுறோம். உஷாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் ஏற்கனவே ஒரு வீட்டுல வந்து ஒரு 7 வருஷம் இருந்து சார். சரிங்கம்மா. அந்த வீட்டுல எனக்கு நிறைய கரண்ட் பிரச்சனை, ரெண்டு உயிர் போயிடுச்சு, அப்பாவும் போயிட்டாரு, என் வீட்டுக்காரும் போயிட்டாரு. அதனால சரி இருக்க இருக்க 4 நாள் கடன் அதிகமாவே இருந்துச்சு. வேற வீடு மாறிட்டேன் சார் நானு. சரிங்கம்மா. அந்த வேற வீடு வந்து வடக்கு 10 வாசலா இருக்கு. ஆனா என் வீட்டுக்கு முன்னாடி வந்து மேற்கு ரோடு இருக்கு, கிழக்கும் ரோடு இருக்கு, வடக்கும் ரோடு இருக்கு. அந்த 3 வழி ரோடு இருக்கனால அது எதுனா எனக்கு குத்து மாதிரி எதுனா ஏற்படுமா சார்? அது மேற்கு வடக்கு கிழக்கு வடக்கு 3 ரோடு என் வீட்டுக்கு கிழக்கு இருக்காமா? ஆமா சார். சரிங்கம்மா. ஒரே வீட்டுக்கு இத்தனையும் இருக்கு? மேற்கு ரோடு தொடர்ச்சியா போகுதாமா? அது நேரா போகுது சார், நேரா போகுது சார். மேற்கு ரோடு போயிட்டு மெயின் ரோடு போகுது சார். சரிங்கம்மா. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குமா?
என்ன புரிஞ்சுக்கணுமா, ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்து கடவுள் உங்களை அடுத்த லெவலுக்கு மாத்திட்டாருமா, நீங்க அதே போல ரொம்ப தெளிவா இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கு, இது கரெக்டான்னு கேக்குற அளவுக்கு வந்திருக்கீங்கம்மா, அதாவது ஒரு 70% சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்கம்மா, இங்க தொடர்ந்து இருங்க, உங்க குலதெய்வத்தை டெய்லி வந்து எப்போ நீங்க பூஜிப்பீங்களோ அதை வந்து ரெகுலரா பண்ணுங்க, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நல்ல வீட்டுக்கு 100% சரியா இருக்க ஒரு வீட்டுக்கு போக முடியுமா? நல்ல கேள்வி கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், மனிதனின் எண்ணங்களுக்கும் குணங்களுக்கும் அவன் வசிக்கின்ற இல்லம், உங்க வாஸ்து, இது எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமா. இப்போ இத நம்ம தெளிவா கவனிக்கலாம். ஒரு சில வீடுகள்ல இருக்கும் போது ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க, அதே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அந்த நண்பர்கள் கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க, புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த புது நண்பர்கள் மூலமா கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இப்போ அது என்னவா இருக்கும், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ மாதிரியான பிசினஸ் எல்லாம் நீங்க அங்க வாங்க அப்படிங்கறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கும் அந்த எண்ணம் எல்லாம் தோண ஆரம்பிக்கும், அல்லது ஒரு நல்ல ஒரு தொழிலை நீங்க தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகும், அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான். ஸோ வீட்டுக்கும் எண்ணத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. உங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ அதன் போல தான் உங்களோட வீடு அமையும், அல்லது உங்கள் வீடு எப்படி இருக்கோ அதன் போல தான் வந்து உங்களோட எண்ணம் இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை மாற்றது அவ்வளோ எளிமையானது இல்லை, எண்ணம் வந்து ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவோம், அது தாவிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பெஸ்ட் ஐடியா, நம்ம வசிக்கிற வீட்டை சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியை கொடுக்கற மாதிரியான ஒரு வசிப்பிடமாவும் இருக்குங்கறதா. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து கணவன் வந்து அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய போக்கும் சரியா இல்ல, ஆனா மனைவி ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்கன்னா, இப்ப அந்த வீடு நாங்க எப்படி எடுத்துக்கிறது? ரைட், நல்லது. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த வீட்டுல இருக்க கணவன் எத்தனாவது ஆண்மகன் பாக்கணும் அவரோட குடும்பத்துல, இந்த பெண்மணி அவரோட மனைவி வந்து எத்தனாவதுன்னு பாக்கணும். இப்ப இந்த மனைவி வந்து முதலா இருந்து அந்த முதல் திசைக்கு உண்டான பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அந்த வீடு இருந்து, கணவன் இருக்க திசை தெளிவா இல்ல அப்படின்னா கணவனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், இது ஆப்போசிட்டாவும் நடக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த கணவன் மேல மனைவி கோவிச்சுக்கிறதோ அல்லது மனைவி மேல கணவன் வந்து கோவிச்சுக்கிறதோ பிரயோஜனம் இல்லை. என்ன பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேர்த்தோட எண்ணங்கள் சமமாயிடும். சோ சமமாயிட்டதுன்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். திசையை வைத்துதான் வாழ்க்கை திசையும் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க அரக்கோணம் பேசுறேன் மேடம். அரக்கோணம்ல இருந்து யார் பேசுறீங்க? சசிகலா பேசுறேன் மேடம். சசிகலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். சரி ஐயா, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. அதாவது நாங்க ஒரு 6 மாசம் முன்னாடி தான் சார் வீடு கட்டி புதுசா. ஓகே, அது வந்து அவுட் சைடு ஃபுல்லா பூச்சி வேலை செய்யாம எதனா பிரச்சனை இருக்குங்களா கேக்கணும் சார். பூச்சி வேலை மட்டும் தான் செய்யலையா? ஆமா ஆமா சார், உள்ள வரைக்கும் கிளியரா வேலை முடிச்சிட்டு நாங்க உள்ள மட்டும் வாடகை வீட்டுல இருந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படிதான் வந்துட்டேன் சார். நல்லதுமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வந்ததுக்கு அப்புறம் எதுவும் தெரியல, அப்படியே மிடிலவே போகுது. சரி, அதான் சரி, பையனுக்கு படிப்பு எப்படி இருக்கும் என்ன, அதை பத்தி கொஞ்சம் பயமா இருக்கு. இதனால ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க, நிகழ்ச்சி பாத்துட்டு தான் சார். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா வீட்டுல வாசு சரியில்லம்மா, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அம்மா கூட இருக்கும்போது உங்களுக்கு பயம் வருமா? வராது வராது. ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா பயம் வருமா? வராதுமா. அப்ப இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பயம் இருக்குன்னா நீங்க வாசு பாருங்கம்மா, வாசு பாருங்க. நீங்க வந்து பூசுறதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, உங்களுக்கு கிழக்கு மடக்கும் ஜன்னல் இருக்காமா? இருக்கு சார், வடக்கு பக்கம் போது சின்ன ஜன்னல் வச்சிருக்கோம், அந்த சின்னதா வைப்போம் இல்லையா மேல, அந்த ஜன்னல். சரிங்கம்மா. கிழக்கு பக்கம் மட்டும் ஜன்னல் இருக்குங்க சார். அதை வந்து எப்பவுமே திறந்து வச்சிருப்பீங்களா? ஒரு ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன் சார், கிச்சன்ல எப்பவுமே திறந்து வச்சிருக்கேன். கிச்சன்ல இருக்கிறது வேண்டாமா, நீங்க வந்து கிழக்கு ஒட்டி இருக்க வடக்கு ஒட்டி இருக்கிற கிழக்கு ஜன்னல வந்து திறந்து வைங்கம்மா, அது மாற்றத்தை கொடுக்கும், நல்ல வாசல் முறையா கூப்பிட்டு சரி பண்ணிக்கம்மா. சார், ஒரு பரம்பரை வீடு, வாழையடி வாழி அங்க ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்பவே சீரும் சிறப்புமா வாழ்ந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினர் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீட விக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. இதை நம்ம நிறைய குடும்பங்கள்ல பாத்துட்டு தான் இருக்கோம் இல்லீங்களா. முன்னாடி வாழ்ந்தவங்க சந்தோஷமா வாழும்போது அந்த வீடு வாஸ்து பிரகாரம் சரியா இருந்திருக்குமா, நல்ல அவுராதான் இருந்திருக்கும் இல்லையா, ஏன் இந்த மாற்றம் அந்த குடும்பத்துல ஏற்படுது? மிக சிறப்பான ஒரு கேள்வி இது. அதாவது அந்த வீட்டுல வந்து தொடர்ந்து இருக்கும்போது அந்த ஆண் மகனுக்கு திசை நான் முன்னாடி சொன்னேன், அது போல அவருக்கு நல்லா இருந்து அந்த திசை வந்து சரியா அமைக்கப்பட்டிருந்தா அவர் இருக்கிற ஊர்ல சிறப்பா இருக்கும்.
அதுக்கு அடுத்தது வரும்போது அவரோட கைக்கு போகும்போது அவரோட எண்ணங்கள் வந்து சீரா இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை வீட்டுல இருக்க வச்சிரும். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பொருள் நான் வந்து ரொம்ப நாளா பயன்படுத்தினேன், இதை வெளியில போடக்கூடாது, இதை தூக்கி எறியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல கொடுத்துரும். இந்த பரம்பரையா இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸே இதுதான். அதாவது ஏதாவது ஒண்ணு ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை வந்து திரும்ப கொடுத்துடணும், யாருக்கா கொடுத்துடணும், அவங்க பயன்பாட்டுக்கு போற மாதிரி பண்ணணும். ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது எப்படி சார் கொடுக்க மாட்டாங்க? அப்ப ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எப்பவுமே தொடச்சு சுத்தமா வச்சிருக்கணும். அந்த சுத்தத்தை அவங்க பாதுகாக்காத போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நெகட்டிவிட்டியா மாறிடும், அது எதிர்மறையா செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணங்கள் உங்க வீட்டோட ஒரு பகுதியை, ஒரு ரூமை நீங்க மூடிட்டு அந்த ரூமுக்குள்ள அந்த பொருளை போட்டுருவீங்க. அந்த ரூம் அந்த அறை முழுவதும் இருக்கும்போது அந்த அறையில கிடைக்கக்கூடிய பிளஸ் நமக்கு கிடைக்காது. அப்ப டோட்டலா அது பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்த சந்ததிகள்ல வரும்போது அது ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கும். சுத்தம் சுகமான வாழ்க்கை தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கும்பகோணத்துல தில்லையம்மா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். மேற்கை பார்த்து ஏறி வடக்க திரும்ப சொல்லுங்கம்மா. கடனா இருக்கு சார், இப்ப கொஞ்சம் ரொம்ப கடனா இருக்கு. கணவர் என்ன தொழில் பண்றாருமா? இல்லங்க, பையன் தான், ரெண்டு பேர் இருக்காங்க. பையன் என்ன பண்றாருங்க? பிசினஸ் பண்ணிருக்காரு. சரி சரி சரிங்க. அதாவது உங்களை பொறுத்தவரையிலும்மா, உங்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் பாதிப்பு இருக்குமா? அதை நீங்க சரி பண்ணுமா? அது ரெண்டும் சரி பண்ணீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியுமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து கீதா பேசுறேங்க. கீதாம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஏற்கனவே தெற்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிருக்கோம். சரிங்கம்மா. இப்ப அதே மாதிரி மேல வீடு கட்டணும்ன்றதுக்காக பூஜை எல்லாம் போட்டோம், ஆனா இது வரைக்கும் கட்ட முடியறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. லோன் போட்டோம், லோனும் ஒன்னும் சாங்ஷன் ஆகல. சரிங்கம்மா. அதான் சரிம்மா. இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவேம்மா. நீங்க வந்து என்னன்னா, இப்ப லோன் போட்டு கிடைக்கல, கட்டுறதுக்கும் டிலே ஆகுதுன்னா ஏதோ ஒரு வாஸ்து பாத்தீங்களாமா? வாஸ்து பார்த்தோம், அவங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, படி மட்டும் மாத்தி வைக்க சொன்னாங்க. இல்லம்மா, அது ஏதோ ஒரு தவறு இருந்தாலும் உங்களை அடுத்தது செயல், அதாவது செலவு செய்யாம வச்சிருக்கம்மா. ஒரு சில வீடுகள்ல நீங்க வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணா கூட அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லம்மா. அப்ப நீங்க அதுல போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வைக்க உங்க கடவுள் உங்களை அனுமதிக்கலங்கறதுதான் உண்மை. நீங்க மறுபடியும் சொல்றேன், தெளிவா வாஸ்து தெரிஞ்சவங்களை கூப்பிடுங்க, அவங்கள வச்சு பாருங்க, உங்களுக்கு அது செலவு கிடையாது, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடங்கம்மா. அது தொடங்கும் போது நீங்க பண்ற முதலீடு, அதாவது வீடுங்கிறது ஒரு முதலீடுமா, 10 லட்சம் ரூபாய் போட்டு வீடை கட்டுறீங்கன்னா அது ஒரு பல கோடி ரூபாய் உங்களுக்கு திரும்ப கொடுக்கணுமா. அப்ப அந்த இடத்துல வாஸ்துங்கிறது அவ்வளவு பிரதானமான ஒண்ணு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறதான் உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல எதையுமே நம்ம பாக்குறது இல்ல, அதுதான் உண்மை. அதை பார்த்துட்டு கட்டுங்க, ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு பேசுற நிறைய நேர்கள் வந்து கடன் சம்பந்தமா தான் கேட்டிருந்தாங்க இல்லீங்களா. இந்த கடன் அப்படிங்கும் போது நாங்க வாஸ்து பிரகாரம் எந்த திசையை நோக்கி நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு? கடன் அப்படிங்கிறது, கடன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு கடன் நீங்க திருப்ப செலுத்துவீங்க அப்படிங்கறதுனால தான் பிரபஞ்சமே உங்களுக்கு கடனை கொடுத்துருக்கு. நீங்க கடனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தா நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கணும். 1 கோடி ரூபாய் கடன் இருந்ததுன்னா மறுபடியும் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத பத்தி உங்களுக்கு எண்ணத்தை உயர்வா வைக்கணும். அந்த எண்ணத்தை உயர்வா வச்சீங்க அப்படின்னா வீட்டுல உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை நீங்களே செய்வீங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களோட எண்ணங்கள் மாறும்போது உங்க வீட்டுல இருக்க பொருட்களை நீங்களா மாத்துவீங்க. அப்படி மாறும்போது உங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வேலைகள் அமைஞ்சிரும், அதுதான் உண்மை. சோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிங்க. இதை செஞ்சீங்கனாவே பெரிய லெவல்ல நீங்க மாற்றம் அடையும். எண்ணம் திண்ணமாக இருந்தால் வாழ்க்கை வளரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தீபா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். தென்மேற்கு, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வீடு வந்து தென்மேற்கு மூலையில வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. சரிங்கம்மா. அதனால அது எல்லாரும் உங்க ப்ரோக்ராம்ல பாத்துருக்கேன், அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன பாதிப்புமா? இல்ல அதனால இருக்கிறது வீட்டுல நோயை குடுக்குன்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் என்ன குடுக்கறேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நோயை குடுக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா என்ன பாதிப்பு இருக்கு? சரிங்கம்மா. அதாவது என்னன்னா வாழ்க்கை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இன்னொருத்தங்க சொன்னதா சொல்லாதீங்க. இன்னொருத்தங்க சொன்னதை நீங்க மனசுல ஏத்துட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லா அதுதான் இருக்கும். யார் சொல்றதையும் கேட்காதீங்க, உங்க மனசு சொல்றதை கேளுங்கம்மா. அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்கணும். சோ அது எங்க வரலான்னு கேட்டீங்கன்னா, வடமேற்கு வரலாமா, அப்படி தனியா வர மாதிரி வச்சுங்கம்மா, நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி.
சார், வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள். குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.